அனைவருக்கும் வணக்கம் நான் மதுரை செல்வன் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கோட்டையூரில் இருக்கோம் கோட்டையூரில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நகரத்தாரோட கட்டிடக்கலை ஸோ கோட்டையூரில் எப்பேற்பட்ட கட்டடக்கலையோட நகரத்தார் கட்டமைச்சு வாழ்ந்தாங்க நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடிங்கிற அவங்களோட பெருமை அவரோட அவங்களோட வரலாறு அவங்களோட கட்டடக்கலையை பற்றி ஃபுல்லாக இப்போ உள்ளே போய் பார்ப்போம் இப்போ நம்ம ஒரு நகரத்தாரோட கட்டமைப்பு கட்டடக்கலை உள்ள வீடில் இருக்கோம் உள்ளே போய் எல்லாத்தையும் பார்ப்போம் ஃபுல்லாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் வணக்கம் நான் மதுரை செல்வன் இன்றைக்கி நம்ம ஐயா இருக்காங்க நம்ம வந்து ஒரு அருமையான கட்டடக்கலை நகரத்தார் கட்டடக்கலை உள்ள ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே கோட்டையூரில் நம்ம ஐயாவோடு இருக்கோம் ஸோ நகரத்தார் இதில் நிறையா ட்ரஸ்டியாகவும் நிறையா ஆன்மீக பணியும் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களோட நம்ம இங்கே இருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முக்கியமாக வந்து நகரத்தாரோட வரலாறு நகரத்தார் யார் நகரத்தார் வந்து பூர்வீகம் என்ன அவங்களோட தொழில் என்ன அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ முதல்ல என்ன அப்படின்னா நகரத்தாருங்கிறவங்க யார் அவங்களோட பூர்வீகம் என்ன அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஐயா நகரத்தார் வந்து பூம்புகாரில் வாழ்ந்தவங்க பூம்புகாரில் இருந்து வணிகம் பண்ணுறது தான் அவங்களோட மெயின் தொழிலாக இருந்திருக்கு வணிகம்னால் கடல் கொண்டு கடல் கடந்து போய் மலேசியா பர்மா இலங்கை அந்த மாதிரி இடங்களில் போய் அவங்க கொண்டு விற்று கொண்டு வர்றதுங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்காங்க அது போக அவங்களுக்கு வந்து மெயினான பிஸ்னஸ்ஸுங்கிறது மணி லெண்டிங் அதுதான் பண்ணியிருக்காங்க மணி லெண்டிங்கில் தான் அவங்க வந்து பேங்க்கராக இருந்திருக்காங்க பேங்கர்ஸாக இருந்து அவங்க தோற்று வச்சுருக்கேன் இப்போ இன்றைக்கி இருக்க நிலமரில் இருக்க பேங்க் எல்லாமே மோஸ்ட்லி அவங்க கொண்டு வந்த பேங்கிங் தான் இப்போ இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐசிஐசி பேங்க் இதெல்லாம் தோற்றுவிக்கப்பட்டது நகரத்தார்களாக தோற்றுவிக்கப்பட்டது இப்போ பூம்புகாரில் இருந்து அவங்க கடல் கொண்ட நகரம் ஆயிடுச்சு அது வந்து கடல் கொண்டதுனால் இப்போ சுனாமின்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி கடல் கொண்டதுனால அங்கேருந்து அந்த நகரத்தார் குடிகள் நிறையா இல்லாமல்ட்டாங்க அதாவது இப்போ இல்லை அவங்க அவங்க இருந்து வந்தவங்க இருக்க மிச்சம் இருந்தவங்க தான் வந்து பாண்டிய நாட்டில் வந்து இங்கே செட்டில் ஆகிருக்காங்க பாண்டிய நாட்டிலேருந்து கால் நாடு வாங்கி தான் இங்கே வந்து கால் நாடு காத்தன்கிறது ஒரு அரசரை உருவாக்கி இங்கே வந்து அந்த குடிகள் இருக்காங்க அப்போ அந்த குடிகள் வந்து எப்படின்னா காரைச்சோறு வச்சு வீடு கட்டுனது காரை சோறு வச்சு வீடு கட்டி கொடி கொண்டவங்க வந்து காரைக்குடி ஓகே அந்த மாதிரி வந்தது காரைக்குடின்னு வந்தது அதனால தான் வந்தது அதை சுற்றி தொண்ணூற்றி மூணு ஊர்கள் தொண்ணூற்றி ஆறு ஊர்கள்கிட்ட இருந்திருக்காங்க இப்போ எழுபத்தி ஆறு ஊர்கள் தான் இருக்குது இப்போ இப்போ நடைமுறையில் இருக்கிறது இப்போ வந்தவங்க தான் நகரத்தார் பூம்புகாரில் வந்து இங்கே வந்தவங்க தான் அதே மாதிரியா இந்த கட்டடக்கலை நீங்கள் சொன்னீங்க நம்ம பேசினப்ப வந்து அங்கே புயல் இயற்கை சீற்றத்தினால் வந்து இங்கே ரொம்ப ஹைட்டான ஃபவுண்டேஷனோட வீடு கட்டணும் அதே மாதிரி இந்த கட்டடக்கலை பிரம்மாண்டமான கட்டடக்கலை இங்கே இருந்த பில்லர்கள்லாம் பர்மாலேருந்து வந்தது அப்படின்னு சொன்னீங்க அது எப்படி வந்தது இங்கே தேக்கு மரங்கள்லாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது நகரத்தாரர்களுக்கு நீரால ஏற்பட்ட அழிவுனால நீர்நிலைகள் இல்லாத ஒரு இடத்த பூமியை தான் வாங்கி இங்கே வந்து குடியேறியிருக்காங்க அவங்க அவங்களோட தேவைகளுக்கான தண்ணீர் தேவைகளுக்கு தேவைப்படும் இல்லையா அதுக்காக குளங்களை வெட்டி அதன் மூலமாக கோவில்களை உருவாக்கி அதுக்கு குளத்தை வெட்டி அதில் வந்து குடி தண்ணீருக்குன்னு தனியாக குளங்களை வெட்டி நம்ம புலங்குறதுக்கு மற்றதுக்கெலாம் தனியாக குளங்களை வெட்டி அந்த மாதிரி நீர்நிலை ஏற்படுத்தி இந்த மாதிரி வீடுகளை கட்டியிருக்காங்க அந்த வீடு கட்டும்போதுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒம்பது படிகள் வச்சு வீடு கட்டுவாங்க இதில் கூட நீர்னால் அழிவு வந்துடக்கூடாதுங்கிற அவேஷன் அவங்களுக்கு அவேர்னஸ் வந்ததுனால அதை வந்து அந்த மாதிரி ஒம்பது படிகள் வச்சு உயரமான வீடுகள் உயரமான மேங்கோப்புகள் கட்டி அந்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க அது வந்து மரங்களால் ஏற்பட்டு கட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே காரைச்சமரம் மரம் கல் இதை வச்சு தான் கட்டியிருக்காங்க எதுவுமே வந்து இந்த டெரஸ் ஹவுசஸ் கிடையாது அந்த காலத்தில் அது கிடையாது பட் அந்த காலத்திலே வந்து மாடி வச்சு கட்டினது கார செவத்திலே கட்டியிருக்காங்க இதுதான் வந்து அவங்க அந்த நீர்நிலைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த ஒரு கான்செப்ட் என்னன்னா இந்த வீடுகளுக்குள்ளே வந்து பஞ்சபூதங்களும் வந்து ரெஃப்ளெக்ஷன்ஸ் வரணுங்கிறதுக்காக முற்றம் வச்சு நடுவில் முற்றம் வச்சு உள் உள்முற்றம் வச்சு கட்டியிருக்காங்க அதில் வந்து வாசல்னு சொல்லுவோம் அது வளவு வாசல்னு சொல்லுவோம் அதுல வந்து ஆகாயம் நீர் நெருப்பு காற்று பஞ்சபூரம் பஞ்சபூலம் இருக்கு இல்லையா அது பூராமே நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கட்டியிருக்காங்க அந்த மழைநீரை சேகரிச்சு வச்சிருக்காங்க ஓ மழை நீர் மழைநீர் சேகரிப்பு இருந்திருக்கு அந்த மழைநீர் சேகரிப்பு மூலமா அந்த தண்ணியை வந்து பெரிய பெரிய கடார அண்டாக்களில் வச்சு அதில் அதுல வந்து வடிகட்டி நீரை வடிகட்டி அதுல பிடிச்சி அதுல புழங்கியிருக்காங்க அதெல்லாம் வச்சிருந்திருக்காங்க இந்த மாதிரி இந்த வீடு இன்னொரு இது கான்செப்ட் என்னன்னா கூட்டு குடும்பங்கள் அப்ப இருந்ததுனால் அந்த கூட்டு குடும்பங்கள் வசிக்கிறதுக்கான வாய்ப்பாக இந்த வீடுகளை பயன்படுத்தி பெரிய அளவுகளில் அறைகளை கட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி குடும்பங்களுக்கு அறைகள் கொடுத்து அவங்க வந்து அதில் வாழ்ந்து வந்திருக்காங்க ஆமாம்